ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொஜித் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன வீடியோ அப்படிங்கிறத பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காய தாளிப்பு வடகம். இது வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது. நீங்கள் குழம்பு தாளிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கூட பண்ணலாம். இப்போல்லாம் கடையில் போய் இந்த மாதிரி தாளிப்பு வடகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உருண்டை வந்து 30 ரூபா 35 ரூபா சொல்கிறாங்க. அது எப்படி செஞ்சுருப்பாங்கன்னு தெரியாது. வாங்க நம்ம வீட்டில் எப்படி சிம்பிளாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து 2 கிலோ வெங்காயம் வாங்கி இந்த மாதிரி நல்லா உரித்து வச்சுக்கிட்டேன். முன்னாடியும் பின்னாடியும் நல்லா உரித்து ஒரு டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வெள்ளை துணி போட்டு நல்லா எடுத்து வச்சுக்கிட்டேன் தண்ணியில். அதை மாதிரி அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா அப்படின்னா தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போது கொஞ்சமாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு நல்லா வந்து கொரகொரப்பாக இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும், நைஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போது நம்ம வச்சுருக்க எல்லாத்தையும் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கொரகொரப்பாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு நாள் ஃபுல்லும் வந்து வெயிலில் வச்சுக்கலாம். வெயில் வச்சிங்க அப்படின்னா அந்த ஈரப்பதம் வந்து சுத்தமாக நல்லாவே காஞ்சிரும். இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணி. இது வந்து நைட்டு 7 மணிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? இது இப்படியே இருக்கட்டும். ரொம்பவுமே அடர்த்தியாக போடாதீங்க, கொஞ்சம் நைஸாக போட்டு விட்டீங்க அப்படின்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாளே நல்லாவே காஞ்சிரும். முடிஞ்சால் இன்னொரு தட்டுக்கு மாற்றி கூட வச்சுக்கலாம். இது வந்து இப்போ காயட்டும், நைட் வந்து பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நைட் ஆயிடுச்சு. இப்போ எல்லா தட்டிலையும் இருக்கிறதையும் நான் ஒரு தட்டுக்கு மாற்றிட்டேன். எந்த அளவுக்கு நல்லா வந்து வெயிலில் வந்து ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வந்து காய வச்சுக்கணும். நீங்கள் காலையில் 7 மணிக்கு வச்சாவே நைட்டு 7 மணி அப்படிங்கும்போது இந்த மாதிரி நல்லாவே இருக்கும். இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய தட்டில் இந்த மாதிரி எல்லா வெங்காயத்தையும் சேர்த்திக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்தணும். நான் வந்து அரை கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்தினேன். தூளுப்பு தான் சேர்த்துருக்கேன். தூளுப்பு அப்படின்னாலும் நான் கல்லுப்பு நல்லா தூளாக அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் சேர்த்துறேன். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 ஸ்பூன் சேர்த்திக்கிட்டேன். ரொம்பவுமே சேர்த்தலை, கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்தினேன். ஏன்னா குழம்புக்கு போடுவோம், இதுவும் இதுலேயும் இருக்கும் அப்படிங்கிறனால நான் கம்மியாகவே சேர்த்திக்கிட்டேன். இது கூட 50 கிராம் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திக்கிறேன். 2 கிலோ வெங்காயம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் சேர்த்தணும். அதிகமாக சேர்த்தாலும் நல்லா இருக்காது, அதனால் நான் 50 கிராம் வந்து வெந்தயம் சேர்த்திக்கிறேன். அடுத்தது 50 கிராம் கடுகு சேர்த்திக்கிறேன். இப்போ இது கூட 1/4 கிலோ அளவுக்கு வெள்ளைப்பூண்டு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நல்லா அம்மியில் வச்சு தட்டி இந்த அளவுக்கு நம்ம சேர்த்திக்கணும். வெள்ளைப்பூண்டு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் விலை 600 ரூபா அப்படிங்கிறதுனால நான் 1/4 கிலோ மட்டும் சேர்த்திக்கிறேன். இது கூடவே நான் 2 கொத்து கருவேப்பிலையை சின்ன சின்னதாக அரைஞ்சி நான் வந்து நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை வந்து பெருசு பெருசாக போட்டிங்கன்னா அது ஒரு சேஃபே வராது. இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். இது கூட 50 கிராம் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கிறேன். சோம்பு வந்து நீங்கள் கண்டிப்பாக சேர்த்தணும், அப்போ தான் வந்து குழம்பு வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காய வடகத்தில் மறக்காமல் சேர்த்திக்க வேண்டிய பொருள் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயம். இது வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லா சேர்த்திக்கோங்க. இது வந்து நல்லா வாசமாக சூப்பராக இந்த வடகத்துக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்த்திக்கோங்க. இப்போது லைட்டாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து 50 கிராம் உளுந்து சேர்த்திக்கலாம். நீங்கள் வந்து வெள்ளை உளுந்துனாலும் சேர்த்திக்கலாம், கருப்பு உளுந்துனாலும் சேர்த்திக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் கருப்பு உளுந்து சேர்த்துனீங்க அப்படின்னா உடம்புக்கு வந்து ரொம்பவுமே நல்லது. அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்திக்கிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா வேறு ஒரு கடாய்க்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வேறு ஒரு கடாய்க்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அப்போ தான் வந்து மிக்ஸ் பண்ணால் எல்லாமே ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இது கூட இன்னும் 2 பொருள் சேர்த்தணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறக்காமல் இது கூட கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா, அதே இல்லாமல் வடகம் வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட விளக்கெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, விளக்கெண்ணெய் வந்து ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. 50 கிராம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் ஊற்றி
நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து விளக்கெண்ணையே வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட ஜீரகம் 50 கிராம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் விளக்கெண்ணெய் இருக்குல்லையே, அந்த மாதிரி கையில் ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். நீங்கள் ஊற்றுற விளக்கெண்ணெய் எல்லா இடத்துலையும் நல்லா வந்து பரவி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் விளக்கெண்ணெய் தான் ஊற்றணுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் விளக்கெண்ணெய் ஊற்றும் போது குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்க, இந்த உருண்டையை ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது அது வந்து ரொம்பவுமே கருப்பாயிரும். அதனால் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க, விளக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணுங்கள். விளக்கெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. இப்போது கையில் வந்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா அமுத்தி வைங்க. இந்த மாதிரி அமுத்தி வைக்கும் போது நம்ம எண்ணெயில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், இது வந்து நல்லாவே ஊறி வரும். இந்த மாதிரி நல்லா வந்து அமுத்தி அமுத்தி வைங்க. அமுத்தி அமுத்தி வைக்கும் போது அது வந்து அந்த எண்ணெய்க்கும் அதுக்கும் நல்லா ஊறி நல்லா வாசமாக இருக்கும். நீங்கள் இது வந்து ரெடி பண்ணும்போது வீடு அவ்வளோ வாசமாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா அமுக்கி ஒரு மூடி போட்டு ஒரு நைட் ஃபுல்லும் அப்படியே காற்று போகாத அளவுக்கு வச்சுருங்க. இப்போது இந்த மசாலா வந்து ஒரு நைட் ஃபுல்லும் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ காலையில் பாருங்கள், நம்ம வச்சதை விட கொஞ்சம் அதிகமாகவே ஊறி வந்திருக்கு. இப்போது இதை வந்து மறுபடியும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கையாலேயே. இந்த மாதிரி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கையில் வந்து விளக்கெண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி விளக்கெண்ணெய் கொஞ்சமாக தேய்ச்சிக்கணும். எதுக்காக அப்படின்னா, நீங்கள் உருண்டை பிடிக்கும் போது கையில் வந்து உருண்டை வந்து நல்லா வந்து உருண்டு வரும். அதே சமயத்தில் நல்லா பிடிக்கிறதுக்கும் நல்லா வசமாக இருக்கும். அதனால் நீ கொஞ்சமாக வந்து கையில் விளக்கெண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இப்போ கையில் விளக்கெண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து உங்களுக்கு எந்த சைஸ் உருண்டை வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ வீட்டுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இப்போ நீங்கள் சேல்ஸுக்கு தேவை அப்படின்னா ஒரு உருண்டை பெருசாகவும் பிடிக்கலாம், குட்டியாகவும் பிடிக்கலாம். இப்போது நீங்கள் அந்தளவுக்கு உருண்டை பிடிச்சி வேறு ஒரு தட்டில் எடுத்து இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க. இந்த சைஸ்க்கு நீங்கள் உருண்டை எடுத்து அடுக்கி வைக்கணும். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டிக்கலாம். இப்போது எல்லா உருண்டையும் வந்து உருட்டி வச்சாச்சு. இது வந்து ஒரு நாள் ஃபுல்லு வெயிலில் வைக்கலாம். வெயிலில் வச்சுட்டு நீங்கள் நைட் எடுத்து மறுபடியும் ஒரு டைம் கையில் வந்து விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா வந்து பிடிச்சி டைட் பண்ணி கொடுங்க. அப்படி பிடிச்சி கொடுக்கும்போது நல்லா வந்து காயும். இந்த மாதிரி நீங்கள் 10 நாள் வந்து வெயிலில் வச்சு வச்சு எடுக்கணும். 10 நாள் வெயிலில் வச்சு வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா 1 வருஷம் ஆனாலுமே இது வந்து கெட்டு போகாது. இங்கே பாருங்கள், நான் 10 டேஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி வெயிலில் வச்சு வச்சு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கவே வந்து சூப்பராக இருக்கும். குழம்பு போட்டு தாளிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும், புளிக்குழம்புக்கு நல்லாயிருக்கும், சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். இப்போ பூண்டு விலையெல்லாம் அதிகம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு உருண்டை வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா ரசத்துக்கு தாளிக்கும் போதும் சரி, இல்லை வேறு குழம்புகளுக்கு தாளிக்கும் போதும் சரி, இது ஒரு உருண்டை போட்டு அப்படி தாளிச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக மணமாக இருக்கும். நீங்கள் குழம்பு வச்சுட்டு கடைசியாக தாளித்து ஊற்றுனீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இது வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்